சித்ரா பௌர்ணமியில் விளக்கு ஏற்றுங்கள், ஏழு ஜென்ம பாவமும் நீங்கும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி நம்பர் ஒன் ரியாலிட்டி ஷோ வெப் டிவி. சித்ரா பௌர்ணமியில் ஏழு விளக்குகளை ஏற்றி பூஜித்து வழிபட்டால் ஏழு ஜென்ம பாவமும் நீங்கும் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள். சித்திரை மாதத்தில் வரும் சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடிய நாள் சித்ரா பௌர்ணமி ஆகும். புராணங்களில் சித்ரகுப்தன் பிறந்த நாள் சித்ரா பௌர்ணமி என்கிறது. நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை ஒன்று விடாமல் எழுதி வைத்து நம்முடைய உயிர் பிரிந்ததும் நம் நரகத்திற்கு செல்ல போகிறோமா சொர்க்கத்திற்கு செல்ல போகிறோமா என்பதை நிர்ணயிப்பது இந்த சித்ரகுப்தனின் கையில் இருக்கும் கணக்கு புத்தகத்தில் தான் உள்ளது. தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி தினத்தையே சித்ரா பௌர்ணமி திருநாளாக எல்லோரும் கொண்டாடி வருகின்றனர். ஒரு அழகான ஓவியத்தை ரசித்து மகிழ்ந்த பார்வதி தேவி சிவபெருமானிடம் இந்த ஓவியத்தை உயிர்ப்பித்து தாருங்கள் என வேண்டினார். சிவனும் தன் மூச்சு காற்றால் உயிர்ப்பித்து கொடுத்தார். சித்திரம் மூலம் சித்ரா பௌர்ணமி அன்று பிறந்ததால் அவர் சித்ரகுப்தன் என்று அழைக்கப்பட்டார். அவரே யம தர்ம ராஜனிடம் பாவ புண்ணிய கணக்கு எழுதும் எழுத்தராக பணியாற்றுபவர் என்கிறது புராணம். இந்திரன் பாவ விமோசனம் வேண்டி அனைத்து சிவஸ்தலங்களையும் சென்று வணங்கி வரும் நிலையில மதுரை சொக்கநாதரை தரிசித்து பாவ விமோசனம் பெற்ற புண்ணிய நாள் சித்ரா பௌர்ணமி அன்றுதான் எனவும், சீதாராமன் வனவாசம் முடிந்து நகருக்கு திரும்பிய நாள் சித்ரா பௌர்ணமி நாள் எனவும், மதுரை வைகை கரையில் கள்ளழகர் எழுந்தருளிய நாள் சித்ரா பௌர்ணமி எனவும் புராணங்கள் கூறுகின்றன. இந்த ஆண்டு கள்ளழகர் தரிசனம் கிடைக்கவில்லை என்பதுதான் மதுரை வாசிகளின் சோகம். நவகிரகங்களில் ஒன்றான கேது பகவானுக்கு அதிதேவதை சித்ரகுப்தன். காஞ்சிபுரத்தில் சித்ரகுப்தனுக்கு கோவில் அமைந்துள்ளது. கேது தோஷம் உள்ளவர்கள், பூர்வ புண்ணிய ஸ்தான குறைபாடு உள்ளவர்கள் இங்கு வந்து சித்ரகுப்தனை தரிசித்து பிரார்த்தனை செய்து கொண்டால் சகல தோஷங்களும் நீங்கும், முன்ஜென்ம பாவங்கள் அனைத்தும் விலகும் என்பது ஐதீகம். அதே சமயம் வீட்டிலிருந்தே பூஜைகள் செய்வது மேலும் உன்னதமானது. சித்ரா பௌர்ணமி நாளில் பூஜை அறையை சுத்தம் செய்து சுவாமி படங்களுக்கு சந்தனம் குங்குமமிட்டு மலர்களால் அலங்கரியுங்கள். இந்த நாளில் காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றுங்கள். அப்போது ஏழு அகல் விளக்குகள் ஏற்றி வைக்க வேண்டும். தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லுங்கள். சித்ரா பௌர்ணமி நாளில் சித்ரானங்கள் படையிலிடுவது வழக்கம். சர்க்கரை பொங்கல், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம் முதலவற்றை கொண்டு நைவேத்தியம் செய்து வழிபடுங்கள். மாலையில் வீட்டு வாசலில் இரண்டு அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபடுங்கள். முடிந்தால் இயலாதவர்களுக்கு தயிர் சாதம் அல்லது எலுமிச்சை சாத பொட்டலங்களை வழங்குங்கள். பேனா நோட்டு புத்தகம் மாணவ மாணவிகளுக்கு வழங்குங்கள். ஏழு விளக்குகளை ஏற்றி வழிபடுங்கள், ஏழு ஜென்ம பாவமும் நீங்கும், இனி வரக்கூடிய ஏழேழு தலைமுறையும் செழிக்கும் என்பது உறுதி. என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.